ஐயா வணக்கம். ஐயா அம்மா வணக்கம். ஈரோன்லேருந்து திரு மோகன்ராஜ் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. நெற்றிக்கண் என்றால் என்ன ஐயா? நெற்றிக்கண்ணை திறப்பது எப்படி? நெற்றிக்கண் அப்படின்னா ஞானம் அடைதலை தான் நெற்றிக்கண்ணு சொல்லுவாங்க. நெற்றிக்கண்ணை திறப்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மனசோட இயக்கம் எப்படி செயல்படுது அப்படின்னு புரிஞ்சிக்கிறத தான் வந்து நெற்றிக்கண்ணை திறப்புதல்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனசை ஆதாரமாக வச்சு தான் நம்ம அத்தனை வேலைகளையும் செய்கிறோம். எந்த ஆதாரமாக வச்சு வேலை எல்லா வேலைகளையும் செய்கிறோமோ அதை புரிஞ்சிக்கிறது தான் ஞானம். அப்போ நெற்றிக்கண்கிறது இதுக்கு வந்து புலன் கண். இதுக்கு இதை தாண்டி உள்ளே இருக்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஆதாரமாக மனசு செயல்படுது இல்லையா, அதை வந்து இங்கே பார்க்கறதுன்னெலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நெற்றிக்கண்கிறது மனசினுடைய இயக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் நெற்றிக்கண்னு சொல்கிறோம். சரி, அதிலே தொடர்ச்சியாக வந்து நெற்றிக்கண்ணை திறந்தால் இறந்த ஞானிகளுடன் பேசலாம் என்று சொல்கிறார்களே, இது உண்மையா ஐயா? அதாவது அதெல்லாம் வந்து யோகாவோட சம்மந்தப்பட்டது. நாம் சொல்கிறது மனதின் இயக்கத்தை புரிஞ்சிக்கிறது அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, என் மனசு எப்படி செயல்படுதுன்னு நான் புரிஞ்சிக்கிட்டேன்னா என்னுடைய அறிவுக்கு எங்கே வேலை இருக்குது எங்கே வேலை இல்லைன்னு பிரித்து புரிஞ்சிக்கிறதுக்கு தான் நாம் மனசின் செயல்பட புரிஞ்சுக்கணும். இப்போ மனசை பயன்படுத்தி நேச்சுரலே வெல்ல முடியுமானா? நிச்சயமாக வெல்ல முடியாது. நேச்சுரல்கிட்ட அறிவு அடங்கி தான் போகும்போது தவிர ஏற்று செயல்பட முடியாது. இப்போ ஓடுற ஆற்றுக்கு ஏற்று நீங்கள் நீச்சம் போட்டிங்கன்னா நீங்கள் பல நேரம் அடிக்கலாம், இருக்கிற இடத்துல தான் இருப்பீங்க. அதோட ஆற்றோட ஓட்டத்தோடு நீங்கள் இணைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட்டே இல்லாமல் உங்களை அதை வந்து ஒரு இடத்த கொண்டு போய் சேர்ந்த இடத்துக்கு சேர்த்தோம். அது மாதிரி வந்து இயற்கையோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கை. இயற்கைக்கு எதிராக மாறாக இந்த போனவங்களோட சிந்திக்கிறது இதெல்லாம் வந்து யோகாவோட சம்மந்தப்பட்டது. நாம் வந்து யோகாவை பற்றி இங்கே நம்ம சொல்கிறது பண்ணுறதே இல்லை. முழுக்க முழுக்க ஞானம், மனசின் செயல்பாடு எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் இல்லை தப்புன்னு சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முறையான பயிற்சிகள் இதெல்லாம் அதுக்கு அந்த யோகா மாஸ்டர்ஸில் யோகாவில் ஸ்கில்லாக இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க சரியான விளக்கம் கூட தரலாம். நமக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. சரிங்க ஐயா, அதில் அதோட தொடர்ச்சியாக குண்டலினி என்றால் என்ன ஐயா அப்படிங்கிறது? குண்டலினிங்கிறது இந்த ஏழு சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏழு சக்கரம்னா என்னென்னா, ஒவ்வொரு கிளான்ஸு அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் அட்ரினலின். ஒவ்வொரு கிளான்ஸ் இருக்குது இல்லையா, சயின்ஸில் நீங்கள் புக்கில் படிச்சிங்கன்னா வரும், நாளமில்லா சுரப்புகள்னு நினைக்கிறேன் தமிழில் பேர். அதில் வந்து வரிசையாக வந்து ஒவ்வொரு கிளான்ஸாக வரும், அந்த கிளான்ஸை தான் குண்டலினின்னு சொல்கிறாங்க. சரிங்க. அதை வந்து கவனம் செலுத்தணும் போது என்னென்னு கேட்டால், அதை ஆக்டிவேட் பண்ணும்போது அது வந்து பாடியில் தேவையான ஹார்மோன்ஸு இம்யூனிட்டிஸ்லாம் நல்லா டெவலப் பண்ணுறதுனால குண்டலினியில் கவனம் செலுத்துறதுன்னு சொல்கிறாங்க. சரிங்க. அதில் அதோட தொடர்ச்சியாக அஷ்டாங்க யோகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விகளுக்கு எல்லா விதத்திலும் முயற்சித்து பார்த்து விட்டேன் ஐயா, சரியான பதில் இதுவரை கிடைக்கவில்லை, இதற்கான பதிலை தாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. அஷ்டாங்க யோகம் என்றால் என்ன? அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறதவே வந்து யோக மார்க்கம் தான். இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, மனசை படிப்படியாக அஷ்டாங்கம்னா எட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அஷ்டாங்கம் நாலு, அப்புறம் வந்து தாரணை, தியானம், சமாதின்னு அது மொத்தம் எட்டு ஸ்டெப்பு சொல்லி சொல்லுவாங்க. அதில் ஒன்று ஒன்றுலேயும் மனசை குவிச்சு குவிச்சு பழக்கி, நாலு வந்து ஃபிசிக்கலாக வந்து உடலை பக்குவப்படுத்துறதுக்கு பேர், நாலு ஸ்டேட்டுக்கு ஒரு பேர். அடுத்தது மனசை நாலு ஸ்டேட்டுக்கு தாரணை, மொத்தம் அது நாலு சென்டென்ஸ் வரும் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த நாலு ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் மனசை வந்து ஒரு படிப்படியாக கொண்டு வர்ற நிலைக்கு பேர் தான் அஷ்டாங்கம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாமே வந்து யோகத்தில் வரும். நாம் வந்து அதை வந்து நாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறதே இல்லை. ஞான மார்க்கத்தில் இது எதுவுமே இடம்பெறாது. ஞானத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. சரிங்க. அடுத்தது மதுரையிலிருந்து மதன் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, நிர்விகற்ப தியானத்தில் நான் என்ற உணர்வு எப்பொழுதும் ஒரே இடத்தை கவனிக்க வேண்டுமா, அல்லது ஒவ்வொரு நாளும் வேறு இடத்தில் நான் உணர்வு தோன்றினால் அப்படி கவனிப்பதும் சரியா ஐயா? இல்லை, நீங்கள் வந்து எங்கே கவனிக்கணுங்கிறத முதல்ல விட்டுருங்க. இப்போ என் பேர் சரவணன். உள்ளுக்குள்ளே சரவணன்னு ஒன்று வந்து ஒரு வேலையை தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கீங்க. அந்த எது கவனிக்குதோ அது மேலேயே கவனத்தை குவிக்கிறதுக்கு பேர் தான் நம்ம வந்து நிர்விகற்ப தியானம்னு சொல்கிறோம். அதாவது நம்ம ஐந்து புலன்களுக்கும் ஆதாரமாக வந்து எதில் பதியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கண் வழியாக பார்த்தா நான் பார்க்குறேன், காது வழியாக கேட்டால் நான் கேட்குறேன், இந்த உணர்ந்தால் நான் உணர்கிறேன், சுவைத்தால் நான் சுவைக்கிறேன், நுகர்ந்தால் நான் நுகர்கிறேன். இந்த ஐந்து சென்ஸும் ஒன்று. மனசில் நான் இப்படி நினைக்கிறேன்னு நினைக்கிறதும் ஒரு இப்படி இருக்குது இல்லையா. இந்த
அஞ்சு ப்ளஸ் ஆறையும் ஒன்று ஃபீல் பண்ணுது இல்லையா, அதுதான் மனசே தான் மனசில் ஒரு பகுதி வந்து நானுன்னு வந்து இது எல்லாத்தையும் கவனிக்கிற ஒரு அம்சம் இருக்குது. அது மேலேயே கவனிக்கிற அம்சத்து மேலேயே கவனிக்கிறதுக்கு பேர் தான் வந்து நிர்விகற்ப தியானம்னு சொல்கிறோம். நீங்கள் இடத்த எங்கேயும் கவனிக்க தேவையில்லை. நம்மளை உள்ளுக்குள்ளே வந்து இப்போ சரவணன்னு ஒரு ஒன்று உள்ளே கவனிச்சிக்கிட்டே இருக்குதுல்ல, அது மேலே கவனிச்சா அது எங்கே இருக்குதுங்கிறதெல்லாம் வேண்டியதில்லை. நாளாக நாளாக உங்களுக்கே அது எங்கே மையம் உள்ளதுங்கிறது உங்களுக்கே கொஞ்ச நாள் தெளிவாக தெரிஞ்சிடும். சரிங்கய்யா. அடுத்தது சுபாஷ் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, ஏற்றுக்கொள்ளுதல் பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நாம் எந்த தனிமையில் இருக்கோமோ நம்மளை நாமே ஏற்றுக்கொள்ளணும் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஐயா. அப்படி ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நாம் எதை விடணும் நினைக்கிறோமோ அதை எப்படி விட முடியும், இதை கொஞ்சம் புரிய வையுங்கள் ஐயா. ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன, எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நமது தன்மையையா? ஆக்சுவலாக ஏற்றுக்கொள்ளுதல்னால் நாம் எதையோ இருக்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், முயற்சி பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. எதுக்குமே நாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நம்மளால் வந்து அதை எதுவுமே மாற்ற முடியாது, செய்ய முடியாது. இப்போ ஒருத்தர் என்ன சொல்கிற ஒரு பைத்தியக்காரராக இருக்கிறாருன்னு வச்சுக்கிங்க, அவரை நீங்கள் போய் எதாவது செய்ய முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. அவரை வந்து இருக்கிற நிலையோடு அப்படியே ஏற்றுக்கிறது தான் வழியை தவிர அங்கே நாம் போய் செய்கிறது ஒன்றும் இல்லைன்னு நம்ம நினச்சி புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அப்படியே ஏற்றுக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம கூடையே வந்து கருத்தில் பிடிவாதமாக அட்டமெண்ட்டாக சிலர் இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற ஒருத்தரே கூட குழந்தைகளே கூட அவங்கிற நிலைப்பாட்டில் தனக்கு தேவையானதுலேயே கவனமாக இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம தொடர்பு கொள்ள வேண்டிய பலர் அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ அவங்களெலாம் வந்து நாம் போய் அவங்க இப்போ இப்போ பைத்தியக்காரன் ஒருத்தனை போய் நம்ம மாற்ற முடியாதுங்கிறத புரிஞ்சிக்கிட்ட மாதிரி இவங்களுக்குள்ளேயும் உள்ளே போய் நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுட்டு அவங்கள அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்களோ அவங்கள அதே நிலையில் அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ஏற்றுக்கொள்ளுதல். சுவாமிநாதன் அப்படின்றவர் சென்னையிலேருந்து கேட்டிருக்காருங்க ஐயா, பருவ வயதில் உள்ள ஆண்களும் பெண்களும் எதிர்பாலினத்தாரால் தீவிரமாக ஈர்க்கப்பட்டு அதன் விளைவாக தங்கள் வாழ்க்கையை பாழாக்கி கொண்டு எப்படியும் அடைந்தே தீருவது என்று தீவிரமாக இருந்து வருகிறார்கள். இதற்கு ஏதேனும் சொல்யூஷன் உள்ளதா? அவர்களுக்கு அவர்களது அறிவு அறிவுறுத்திய போதும் எமோஷன் தான் வெல்கிறது, இதை எப்படி சரி செய்வது? ஓகே, இது வந்து இன்றைக்கி இளைஞர்கள் இளைஞிகள் பலரும் எதிர்கொள்கிற ஒரு முக்கியமான கேள்வி, பாலுறவு சம்பந்தப்பட்ட கேள்வி. இதுக்கு சரியான பதில் சொல்ல வேண்டியது பகவத் மிஷனுடைய கடமையும் கூட. அதனால் என்னென்னா, நம்ம இளைய சமுதாயத்திற்கு சரியான நல்ல வழியை காட்டுவதும் பகவத் மிஷனுடைய நோக்கம். அதனால் இந்த பாலினம், அதாவது பால் பற்றிய கல்விக்கு பேஸாக நம்ம வந்து ஆண் பெண் இருவரும் இருக்கிறாங்கன்னா ஆணோட தன்மை என்ன, பெண்ணோட தன்மை என்ன, அதாவது ஆணோடைய தன்மைனா ஆணோடைய இயல்பு என்ன, பெண்ணோடைய இயல்பு என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கும். ஆணோட இயல்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண் தன்மைக்கு வந்து பேஸ் வந்து டெஸ்டிஸ்டிரோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன், அது வந்து அதன் அடிப்படையில் தான் செய்யணும். டெஸ்டிஸ்டிரோனுக்கு சில கேரக்டர்ஸ் இருக்குது, அது வந்து அது ஒரு ஹார்மோனுடைய, அது நீங்கள் அதில் ஸ்டடியில் படிச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன்கிற ஒரு ஹார்மோன் அடிப்படையில் தான் அவங்க செயல்படுறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா டெஸ்டிஸ்டிரோன்கிறது ஒரு கேரக்டர், ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது இன்னொரு கேரக்டர். இது ரெண்டும் சேர்ந்து வாழறது தான் நாம் வாழ்க்கையாக வச்சுருக்குறோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் மிருகங்கள் அடிப்படையில் நம்ம வந்து அப்படி தொடர்ச்சியாக வந்திருக்கிறதுனால நம்ம பின்னோக்கி அதை கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கிராமத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, இதை நான் சொல்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரிய வரும். அதாவது ஒரு டெஸ்டிஸ்டிரோன், நம்ம ஆண் பெண்ங்கிறத விட ஹார்மோன் பேஸில் நம்ம பேசலாம். ஒரு டெஸ்டிஸ்டிரோன கேரக்டர்ஸ் என்னென்னா, ஒன்னோட ஒரு தடவை சேர்ந்துச்சுன்னா அதை விட நெக்ஸ்ட்டில் இன்னொரு தடவை கூட தான் சேருங்கிறது தான் அதனுடைய, அதாவது அந்த ஒரு தடவை இதாகிடுச்சுனா அது வந்து என்ன சொல்கிறது, சளிப்படைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறது போகிறது தான் டெஸ்டிஸ்டிரோனுங்கிற ஹார்மோனோட கேரக்டர். நீங்கள் கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 ஆடுகள் இருக்கிற ஒரு ஷெட்டில் ஒரு கால ஆடு தான் வைப்பாங்க, மீதியெல்லாம் பெண் ஆடு வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருந்தாலுமே கூட ஒரு 20-10 நாள்லேயே என்ன பண்ணுவாங்க, அந்த ஆண் ஆடு அதிலிருந்து எடுத்துட்டு அடுத்த ஒரு பட்டிக்கு சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. நான் எனக்கு இதில் வந்து பெரிய இதில்னா அவர்கிட்ட போய் கேட்டேன், ஏன் இதை மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லைண்ணா அதுக்கு அது எந்த பெண்ணோடையும் சேர மாட்டேங்குது, அதனால் அடுத்த ஒரு பட்டியில் கொண்டு போய் போட்டால் தான் அது அந்த ஆடோட என்ன சேரும், இனப்பெருக்கு நடக்கும், அப்போ தான் நமக்கு குட்டி போகணும் அப்படின்னு சொன்னார்.
அதாவது இது வந்து இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, டெஸ்டிஸ்டிரோன்னா தொடர்ந்து அடுத்து அடுத்து அடுத்துன்னு மாறிக்கிட்டே இருக்கிற கேரக்டர் தான் டெஸ்டிஸ்டிரோனுடைய கேரக்டர். ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு தடவை ஒரு ஆடு கரு விட்டுருச்சுன்னா அடுத்தது அதை வந்து எந்த ஆடும் புணர்றதுக்கு அதை அனுமதிக்கிறதே கிடையாது. அடுத்தது அது குட்டியெல்லாம் போட்டு அதுக்கு இருக்கிற அந்த மென்சுரல் சைக்கிள் எல்லாம் முடிஞ்சு மறுபடியும் தன்னுடைய ரெகுலர் இதுக்கு வந்த வாட்டி தான் மறுபடியும் ஒரு புணர்தலுக்கு அந்த பெண் ஆடு இடமே அளிக்கும். இது உங்களுக்கு புரியுதுமான்னு நினைக்கிறேன், புரியுன்னு நினைக்கிறேன். இது வந்து நேச்சுரல் சட்டமே இப்படி தான் இருக்குது. இது டெஸ்டிஸ்டிரோன்னு பேர், அது ஈஸ்ட்ரோஜன். இதுக்கு வந்து சன நேரத்தில் முடிஞ்சிடும் டெஸ்டிஸ்டிரோன். ஈஸ்ட்ரோஜன் அப்படி கிடையாது. அது ஒரு அது இதோட சேர்ந்து பிறந்துருச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் கரு உற்பத்தி ஆகி டெலிவரி பண்ணி அதுக்கு பால்லாம் கொடுத்து ஓரளவுக்கு வளர்த்தி அதுக்கப்புறம் தான் அது திரும்ப வந்து தன்னுடைய ரெகுலர் நிலைக்கு போகிறதுங்கிறதுக்கு இது ஒரு ப்ராசஸ். இப்படி தான் இருக்குது இது. ஆனால் இன்றைக்கி நாம் வந்து அறிவு மேம்பட்ட நிலைக்கு வந்துட்டோம். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து இதுக்குன்னு இப்போ பழையபடி விலங்கின பிரகாரம் நடந்துக்கணுமானா, அப்படி நாம் நடந்துக்கிறது நம்ம நிச்சயமாக எஜுகேட் பண்ணல. இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம அறிவு மெச்சூரிட்டி வளருதுங்கிறது இதுதான். எல்லாருக்கும் எல்லா இன்பமும் கிடைக்கணும், எல்லாரும் மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்வாங்க வாழணும், அதுதான் இப்போ விஷயம். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மனசில் வந்து ஒருத்தர் வேலையே தான் தொடர்ந்து ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த அதுதான் சொல்லுவாங்க. தமிழில் கூட வரும், ஆசை 60 நாட்கள் மோகம் 30 நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு டைம் தான் அந்த கிரேஸ் இருக்கும், கொஞ்ச நாளில் அது நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிறது தான். எந்த ஒரு உணர்வாக இருந்தாலும் தோன்றினது என்னாயிடும், மறைஞ்சிருங்கிறது தான் புரிதலே. அது எல்லாத்துக்கும் பால் உணர்வுக்கு மட்டும் தனியான ஒரு கிரேஸ் இல்லை. எப்படி கோபம் வந்தால் தோன்றி மறையுதோ, வருத்தம் வந்தால் தோன்றி மறையுதோ, அதேமாரி காமங்கிறதும் ஒரு உணர்வு தோன்றுறது மறையுது, அவ்வளோதான். இதில் வந்து இதுக்கு தனியாக ஸ்பெஷலாக ஒன்று வச்சுக்கிறது தான் பிரச்சனை. இது வந்து என்னென்னா, ஆண் தன்மைனா இது இப்படி தான் இருக்கும், இதோட நேச்சுரலுங்கிறத நம்ம புரிஞ்சிக்கிட்டோம்னா, அதுக்கு நம்ம வந்து ஆடுக்கு 20 வச்சு நம்ம போகிற மாதிரி போகணுங்கிறத நம்ம இங்கே வலியுறுத்த வரல. அது வந்து ஆட்டுக்கு அறிவு கிடையாது, நமக்கு வந்து அறிவு இருக்குது. ஓ, நம்ம வந்து இப்போ ஆடெல்லாம் எதுவும் பெட்டில் போய் ஏசி போட்டுக்கிட்டு தலை சீவிக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கல, நாம் எவ்வளோ கம்ஃபர்ட் வசதி இருக்கிறோம். இப்போ என்னென்னா, நாம் வந்து அறிவை பயன்படுத்தி மகிழ்ச்சியாக வாழ்வாங்க வாழ்கிறோம். அப்போது இந்த பால் உணர்வெளி நம்ம பெரியவங்க என்ன பண்ணாங்க, ஒரு முறைப்படுத்தினாங்க. இப்போ எந்த விலங்கினத்துக்கும் தன்னுடைய குட்டியை வந்து என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் அது தண்ணி சுயமாக போன உடனே அது வந்து அதுலேருந்து விடுபட்டு வெளியே வந்துடும். நாம் ஆனால் அப்படி இருக்கிறோமா? நம்ம குழந்தைங்கள்லேருந்து எவ்வளோ நாளைக்கு நம்ம அவங்களுக்கு திருமணம் முடித்து அவங்க பிள்ளைங்களுக்கு நாம் போய் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கிட்டு அவங்க முடிஞ்சால் பேரனும் கல்யாணம் பண்ணால் கூட எனக்கு திருப்திங்கிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கிற நிலையில் நாம் இருக்கிறோம். இருந்தாலும் மனிதர்களாகிய நம்ம அப்படி இருக்கிறது இல்லை. நம்ம பிறந்த குழந்தைகள், அவங்களோட குழந்தைகள், தாத்தாவரும் கொல்லு தாத்தா கொல்லு பாட்டிவரும் பார்த்துக்கிற வேலையை வச்சுருக்கிறோம். எந்த விலங்குகளும் சொத்து சேர்த்து வைக்கிறதில்ல. நம்மளை விட நம்ம பிள்ளைகள் மேம்பட்டு எல்லா வசதிகளோடு சுகமாக இருக்கணும்னு நம்ம எத்தனை வேலையை செய்கிறோம், நல்ல அறிவை கொடுக்குறோம், நல்ல வாழ்க்கை வசதிகளை உருவாக்கி தரோம். நம்ம பட்ட கஷ்டம் கூட நம்ம பிள்ளைகள் படக்கூடாதுங்கிற அளவுக்கு எல்லா வசதியும் செஞ்சு தரோம். இது எந்த அனிமலும் இப்படி செய்கிறது கிடையாது. இது வந்து என்னென்னு கேட்டால், அறிவோட வளர்ச்சி முதிர்ச்சி. ரோடு போட்டுக்கிறோம், கார் வச்சுக்கிறோம், அத்தனை வசதியும் வச்சுக்கிறோம். ஸோ இத்தனை வசதிகள் வச்சு மகிழ்ச்சியாக வளரும் வாழணும்னு நம்ம வசதிக்கு வச்சுக்கும்போது, இந்த பாலுணர்வுகளையும் நம்ம பெரியவங்க வந்து ஒரு முறைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இப்போது நினச்ச மாதிரிலாம் ஒருத்தர் உறவு கொள்ளணும்னு வச்சுட்டோம்னு வச்சிங்க, அடுத்து வர ஜெனரேஷனை பார்த்துக்கணுங்கிற அக்கறை எப்படி வரும்? இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர்னா தான் என்னுடைய மகன், என்னுடைய மகள், இதை பார்த்துக்க வேண்டியது என்னுடைய கடமை பொறுப்புங்கிறது எப்போ வரும்னா, நான் ஒய்ஃபு குழந்தைங்க அப்படிங்கும்போது எனக்கு அதுக்கு ரெஸ்பான்சிபிள் வரும். எனக்கும் அந்த ரெஸ்பான்சிபிள், என்னுடைய வீட்டுக்காரமாவுக்கும் அப்படி ரெஸ்பான்சிபிள் இல்லை. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அந்த பொறுப்பு இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து டேக் கேர் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிடும். அப்போ டேக் கேர் இல்லாமல் வளர்கிற பிள்ளைங்க எப்படி நல்லாயிருக்கும் சொல்கிறது? அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெரியவங்க வந்து ஒரு அதாவது குடும்பம்ங்கிறது நேச்சுரல் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் தான். நல்ல ஆர்டிஃபிஷியல் குடும்ப அமைப்புங்கிறது ஒரு நல்ல ஆர்டிஃபிஷியல். அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் எல்லா தேவைகளும் கிடைக்கிற மாதிரி ஒரு வடிவமைக்கப்பட்டது தான். இப்போ வயசாகிட்டாங்க, அவங்கள வந்து வெளியில் போகணுன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு தேவையானதை பார்த்துக்கிறது அந்த யங்ஸ்டரோட கடமை. அதாவது எந்த ஆடும் வந்து வயசாகிடுச்சின்னு போய் அதனுடைய குட்டி போய் அதை பார்த்துக்குதுன்னா அதெல்லாம் கிடையாது. நீங்கள்
மிருகம்னா நம்மால் எல்லாருமே அந்தாண்டியும் போயிடக்கூடாது. அதில் இருக்கிற மாதிரி எல்லாமும் நம்ம இருக்கிறது இல்லை. இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் அது ரைட்டானு நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸோ வந்து என்னென்னா, அறிவை பயன்படுத்தி நல்ல வகையில் எப்படி இந்த பாலுணர்வு தேவையை நிறைவு பண்ணிக்கிறதுங்கிறதுக்காகத்தான் திருமணம்னு ஒரு சட்டத்தை வச்சு ஒரு ஒரு நெறிமுறைகள் படுத்திருக்கிறாங்க. அந்த பிரயாணம் வாழும்போது நம்ம நல்லபடியாக வாழலாம். அதில் ஏதாவது குளறுபடியில் இருந்தால் பெரியவங்களை கேட்டு மறுமணமோ ஆலோசனையோ என்ன செய்யணுமோ அதை முறைப்படி செய்துக்கிறது தான் நல்ல மாற்றத்திற்கான வழி. அதுதான் ஒரு பண்பட்ட ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும். சரிங்க, அடுத்த கேள்வி சுவாமிநாதன் சென்னை அவரே தான். எந்தெந்த பொருட்கள் மனிதர்களிடமிருந்து விலகி இருக்கிறோமோ, எந்தெந்த பொருட்கள் மனிதர்கள் இவர்களிடமிருந்து விலகி இருக்கிறோமோ, அந்தந்த பொருட்கள் அந்தந்த மனிதர்கள் ஏற்படுத்தும் மன அமைதியின்மையிலிருந்து விலகி இருக்கிறோம். இப்படி இருக்கையில் மன அமைதியை நாம் கொண்டு வர முடியாது என்ற புரிதல் ஏற்பட்ட பின்னரும் கூட பொருட்கள் மனிதர்கள் ஆகியவர்களிடம் நமது தொடர்பை அதிகமாக்கி கொள்ளாமல் குறைத்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? இல்லை, அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யாரையுமே எதுவுமே நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இருந்தால் நம்ம நல்லபடியாக வாழ்ந்துக்கலாம். வேறு ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இப்போது எத்தனை பொருள் இருந்தாலும் எனக்கு தேவையானதான் நான் பயன்படுத்திக்க போகிறேன். இப்போ வெளியில் போக வேண்டிய அவசியமே இல்லைன்னா கார் பாட்டுக்கு முன்னாடி தண்ணியில் இருக்க போகுது. வண்டி தேவையில்லைன்னா வண்டி வெளியில் இருக்க போகுது. வேணும்னா பயன்படுத்திக்கணும், வேணான்னா விட்டுக்கணும். இப்போ வெளியில் எத்தனை பொருள் இருக்கிறதுனாலையோ எத்தனை மெட்டீரியல் இருக்கிறதுனாலையோ எந்த பிரச்சனையும் கிடையாது. மனசுக்குள்ளே அட்டாச்சாக இருக்கிறோமா டிட்டாச்சாக இருக்கிறோமாங்கிறது தான் கான்செப்ட். அது என்ன மனசுக்குள்ளே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துறவுன்னு இதை வந்து நல்லா தமிழில் சொல்லுவாங்க. துறவு மனநிலை அப்படின்னா என்னென்னா, பொருட்களையோ உறவுகளையோ ஏனையத்தை துறப்பது துறவு அல்ல. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிலிருந்து விலகி இருத்தல். அது அவங்க சொல்லலை. துறவு அப்படின்னா என்னுடைய மகன் அப்படின்னு ஒரு பற்று இருக்குது, என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி மனோரீதியாக ஒரு விஷயத்தை பற்றி பிடிச்சிக்கிட்டு நான் சொல்கிறபடி தான் அவங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே போய் மாத்திரத்துக்குலாம் நம்ம முயற்சி பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து பற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற பற்றிலிருந்து விடுபடுவதைத்தான் விடுதலை துறவு அப்படின்னு சொல்கிறோம். மனோரீதியாக பற்றி பிடித்திருக்கிற உணர்வுகள் எண்ணங்களிலிருந்து விடுபடுவதைத்தான் துறவு விடுதலைன்னு சொல்கிறோம். மனசுக்குள்ளே அட்டாச்சாக இருந்தால் அதுதான் அட்டாச்மெண்ட். வெளியே இருக்கிற பொருள்கள் மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட்னால எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதை தேவைக்கு பயன்படுத்திக்கிறோம், தேவையில்லைன்னா விட்டுறோம். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். அடுத்த கேள்வி குவைத்திலேருந்து ராஜா அப்படின்றவர் கேட்டிருக்காரு. இன்றைய இளம் வயதினர் சுய இன்பம் மேற்கொள்கின்றனர், இதனால் தீய கர்மா வருமா வராதா? இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு பாலுணர்வு கேள்வி தான். இதுவுமே ஒரு டெஸ்டிஸ்டிரோன், நம்ம லாஸ்டே சொல்லியிருந்தோம், டெஸ்டிஸ்டிரோன் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்களுக்கு ஏற்படுற ஹார்மோனுக்கு பேர் டெஸ்டிஸ்டிரோன், பெண்களுக்கு ஏற்படுற ஹார்மோனுக்கு பேர் ஈஸ்ட்ரோஜன். இது ரெண்டும் அதனுடைய இயல்பு என்னங்கிறத புரிஞ்சிக்கிட்டால் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது புரிஞ்சு போயிடும். அதாவது சுய இன்பம் ரைட்டாக தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த ஃபோன்லேயே எல்லா விஷயமும் வந்துடுது. நீங்கள் வந்து இந்த ஃபோனில் எடுத்தீங்கன்னா அதில் இல்லாத விஷயம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் தொலைவுறீங்களோ தொலைவீங்களோ அவங்களே அதில் ஷார்ட்ஸு அது இதுன்னு ஏகப்பட்டது அவங்கள வந்து மனசை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் இருக்குது. இப்போ இதெல்லாம் இருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னா, இன்றைக்கி சமுதாயமே அப்படி தான் இருக்குது. இதில் எப்படி நம்ம வாழ்ந்து தெளிவடையணுங்கிறது தான் நம்ம ஒரு விஷயம். இன்னும் கூட இதை வந்து ஒரு ஓப்பனாக சொல்லணும்னா, இந்த வந்து பாலுணர்வை சுற்றி இருந்தால் நம்ம பாலுணர்வாக மாறிடுவோமோன்னு ஒரு எண்ணத்தை பற்றி சொல்கிறாங்க. உண்மையில் அப்படி இல்லைங்கிறத ஒரு உதாரணம் சொல்லலாம். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளே சொல்லலாம். கோவாவுக்கு ஒரு முறை போயிருந்தேன். கோவாவில் பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் நிறையா வருவாங்க. பார்த்திங்கனாக்கா ரொம்ப குறைந்த ஆடைகளோட ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு கிளர்ச்சி அனுபவம் ஏற்படுறது நேச்சர் தான். அப்போ வந்து முதல்ல பார்க்கும்போது ஏடா ஃபாரினில் இருக்கிறோமா இந்தியாவில் இருக்கிறோமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு போகிறேன் அப்படி ஒரு மாதிரி ஒரு சே கோவானா கோவா தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இது அடுத்த நாள் அதே காட்டிலும் ஆட்கள் இன்னும் அதிகமாக அதே மாதிரி குறைந்த நீச்சல் ட்ரெஸ்ஸோடு இருக்கிறாங்க, இன்னும் கம்மியான ஆடைகளை கூட இருக்கிறாங்க. அப்போது நேற்று ஏற்பட்ட கிளர்ச்சியும் கிக்கும் இன்றைக்கி வரல. நல்லா இதுதான் இங்கே இருக்கிற நுட்பமான பாயிண்ட்டு. அன்றைக்கி சாயந்தரம் ஆக ஆக நல்ல சாப்பாடு எங்கே கிடைக்கும், இங்கெல்லாம் வந்து வேறு மாதிரி சாப்பாடு இருக்குது, நம்பூர் சாப்பாடு போல் இல்லைன்ற உணவு இருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள்
சாட்டர்டே சண்டேங்கிறனால இன்னும் மோர் க்ரௌட், ஏகப்பட்ட கூட்டம். இதை முத நாள் பார்த்தப்போ ஒரு 200 பேர் பார்த்தோன்னா இப்போ வந்து 2000-3000 பேர் இருக்காங்க. திருமண பக்கம் எல்லாமே இதே மாதிரி காஸ்டியூமில் எல்லா பக்கமும் இருக்கிறாங்க. உண்மையில் சொல்கிறோம், நமக்கு எந்த விதமான பெரிய கிக்கான விஷயங்கள் அங்கே ஏற்படவே இல்லை. நம்ம சொல்கிறது ஏன்னா வெளியில் வந்து இருக்குது, நமக்கு என்ன பண்ணலன்னா ஏற்படலை. இதில் 4th day வந்து எப்படா ஊருக்கு போவோம், நம்ம ஊருக்கு போவோம், நம்ம பிரகாரம் சாப்பிட்டு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாங்கிறது தான். பொதுவாக நம்முடைய யதார்த்தமாக இருக்கிற விஷயந்தான் மகிழ்ச்சி. இதெல்லாம் என்னென்னா ஃபஸ்ட்டு அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது நம்ம கற்பனை தான் நிஜம். எல்லா உணர்வுமே தோன்றி மறையிறது தானே. இது எந்த ஒரு உணர்வும் பர்மனெண்ட்டாக கிக்கை கொடுக்க முடியாதுங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்கிட்டாவே வேட்டம் மேட்ரு முடிஞ்சு போச்சு. நமக்கு என்னென்னா அதில் ஏதோ போயிட்டால் அப்படியே ஆனந்தமாக நம்மளை மறந்து இருந்துடலான்னு நினைக்கிறோம். எந்த உணர்வாக இருந்தாலும் தோன்றி வளர்ந்து மறைந்தே தீரும், இதுதான் நேச்சர். அப்படியே நீடித்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிறத நம்ம மனப்புரிதல் மூலிமா எல்லா உணர்வுகளையும் கடந்து வந்து பார்த்துட்டோம். ஸோ அதனால் எல்லாருமே தோன்றி மறைகிற உணர்வுகள் தான். அதனால் நான் இப்போ இந்த கோவா சம்பவம் சொன்னேன் இல்லைங்களா, நிகழ்வு சொன்னேன் இல்லையா, அதனால் நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே லிபரேஷன் கொடுத்துடணும். அதை போய் ஒரு அதாவது என்னென்னா கண்ணில் அது பாட்டுக்கு ஒரு புலன் காட்சியாக பார்த்துட்டு போகிற மாதிரி நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்கன்னா அதில் பெரிய உங்களுக்கு வந்து ஈகரும் கிக்கும் ஏற்படாது. எல்லாமே தோன்றி மறைகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா அந்த அந்த அதுதான் நிஜம் அப்படிங்கிறத நம்ம அறிவுபூர்வமாக புரிஞ்சிக்கிட்டோன்னா இந்த டெஸ்டோஸ்டெரோனும் சரி ஈஸ்ட்ரோஜனுமே இந்த அறிவோட இதில் வந்து அது டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நம்மளால் வாழ்கிறதுக்கு நல்லபடியாக வாழ்ந்துக்க முடியும். சரி, அடுத்த கேள்வி ராஜா அவரே தான், குவைத்திலிருந்து. கல்யாணத்திற்கு முன்னர் சில ஆண்கள் மற்றும் பெண்கள் உறவு வைத்துக் கொள்கிறார்கள், இதனால் அவர்களுக்கு தீய கர்மா வருமா வராதா? அதாவது இது வந்து நம்ம இந்தியாவில் பொறுத்து மட்டும்தான் இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லப்படுது. வெளிநாடுகளில் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய தவறவே சொல்லப்படலை. அவங்க உங்களுக்கு எப்படி உங்களுக்கு தேவையோ அவங்க இருந்துக்கங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அதை பற்றி அதுக்கான உங்கள் குடும்ப அமைப்பு விட்டும் போய் யாரும் போகல, அவங்கவுங்க குடும்ப அமைப்போடய இருக்கிறாங்க. இதை வந்து ஒரு இவங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா ஒன்று தேவை, அதுக்காக அவங்க வெளியில் ஒரு நாடிக்கிற மாதிரியான அமைப்பில் தான் வெளிநாடுகளில் இருக்குது. நம்ம இந்தியன் கல்ச்சர் வந்து அப்படி கிடையாது. இந்தியன் கல்ச்சரில் தான் நாம் இந்தியாவில் வாழும்போது இந்தியன் கல்ச்சரை தான் ஃபாலோ பண்ணணும். இந்தியன் கல்ச்சர் பிரகாரம் ஒருத்தனுக்கு ஒருத்தி அந்த நம்ம பெரியவங்க ஒரு மரபு வச்சுருக்கிறாங்க, அந்த மரபு பிறகு வாழும்போது தான் இங்கே அந்த வாழ்க்கை சுகமாக இருக்கும். இங்கே இருக்கிற கிளைமேட்டிக் நேச்சர்ஸ் இதெல்லாம் பொறுத்து தான் இந்த இடத்துல இப்படி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அப்படி பொருந்தாமல் முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கான சரியான சூழலை பெரியவங்க ஆலோசனையே கேட்டு என்ன செஞ்சுக்கலாம்னு சொல்லி கேட்டுக்கலாம். இல்லை இன்றைக்கி அறிவு வளர்ந்துருச்சு நாங்கள் வேறு மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அடுத்து உருவாகிற சமுதாயம் வந்து ஒரு ஒழுக்கமான நெறிநெறிக்கு உட்பட்ட அடுத்த ஜெனரேஷன் நல்லபடியாக வராது. ஏன்னா எனக்கு என்ன எனக்கு என்னன்னா எப்படி ஆரோக்கியமான அடுத்த சமுதாயம் உருவாகும். இப்போ பொறுப்பு எடுத்துக்கிறதுனால தான் டேக் கேர் அப்படிங்கிறதே ஏற்படுது. பொறுப்பே எடுத்துக்க மாட்டேன், என் இன்பம் தான் முக்கியம் அப்படின்ட்டு போயிட்டா அப்போ அது சுயநலந்தமாக தானே போகும். அப்புறம் எப்படி நல்ல குழந்தைங்க வந்து உருவாக்குவீங்க? அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தான் சமுதாய சொத்து, அதையே தரமில்லாத உற்பத்தி பண்ணிட்டா அப்புறம் சமுதாய வளங்கள் அழிஞ்சு தானே போகுமோ தவிர எப்படி மேம்பட்டு உயர்ந்த நிலைக்கு வரும்? அதனால் அது அதுக்குன்னு ஒரு முறை வகுத்துருக்குறாங்க. அதனால் அது எப்படி பண்ணணுங்கிறத நாம் கலந்து இதில் இப்போ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு இன்னும் என்ன மாதிரி மாடிஃபை பண்ணால் நல்லதுங்கிறத அறிஞர்கள்லாம் ஒன்று கூடி இன்னும் பாலுணர்வை பற்றி பிள்ளைங்களுக்கு எப்படி எஜுகேட் பண்ணலாம், டெஸ்டோஸ்டெரோனை பற்றிய கல்வி எப்படி போதிக்கலாம், ஈஸ்ட்ரோஜனை பற்றிய கல்வி எப்படி போதிக்கலாம், இதை எப்படி பார்க்கலாங்கிறதுக்கு கூட அறிஞர்கள்லாம் ஒன்றாக கூடி பிள்ளைங்களுக்கு ஒரு செக்ஸ் எஜுகேஷனுங்கிற ஒரு சப்ஜெக்டை வச்சு அவங்களுக்கு புரிய வச்சு ஓ தனக்குள்ளே என்னென்ன மாற்றம் நிகழ்ந்துருக்குது இதெல்லாம் தான் நமக்கான கிளர்ச்சிக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு புரிஞ்சு மேம்பட்ட நிலை கொண்டு வந்துட்டால் அவங்களே புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை மகிழ்ந்தே வளர்த்துக்குவாங்க. இந்த சுய இன்பம் மாஸ்டர்பேஷனுங்கிறதெல்லாம் இயற்கையாக ஏற்படுகிற ஒரு கிளர்ச்சி. அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதை வந்து வெறும் உடல் வெளியேற்றமாக நினச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, இதுவே என்னுடைய உடம்பை பூரா பாதிச்சிருன்னு சொல்லி நீங்கள் மைண்டில் வேறு மாதிரி போயிட்டீங்கன்னா அங்கேயுமே மனசு தான் காரணமாக இருக்குது. வெறும் உடல் நிலையாக இருக்கிற சிந்தனையாக உடலுடைய கழிவு வெளியேற்றமாக நினச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, என் உடம்பே டோட்டலாக நரம்பு போயிடுச்சு, நான் எதிர்காலத்தில் ஒரு பெண்களையும் திருப்தி பண்ணுற தகுதி இல்லாத நிலைக்கு போயிடுவேன். அதில் யூடியூப்பில் எடுத்து பாருங்கள், 1000 நியூஸு தப்பானதை தான் சொல்லியிருக்காங்க, சரியான நிகழ்வு ஒரு யூடியூப்பில் போட்டிருக்கா பாருங்கள். பால் உணர்வுன்னு நீங்கள் போட்டு பாருங்கள், செக்ஸ் எதுன்னு சொல்லி போடுங்க,
பூரா தப்பு தப்பான செய்தி ஓராரம் செய்தி சொல்லும். நம்ம பையன் பள்ளிக்கூடம் படிக்கிறான், நம்ம பொண்ணு படிக்கிறான், இவன் பெற்றோர்கிட்டையும் பேசுகிறது இல்லை, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு பேசினா அவன் என்ன பிஹெச்டி முடித்தோனா இதில், அவனுக்கும் தெரியாது இவங்களுக்கும் தெரியாது, அவன் ஒரு ஐடியா இவங்க ஒரு ஐடியா, ஆக இப்படியே போய் அதை பற்றி ஒரு தெளிவான ஐடியா தராதனால அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கு தெரியல. சரி, பெரியவங்களுக்காவது உங்களுக்கு கிளியேட்டாக கிளியராக சொல்கிறதுக்கு தெரியுதுன்னா அவங்களுக்கும் தெரியல. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன், இதுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற அறிஞர்கள் பெரியவங்களாம் ஒன்று கூடி இந்த விஷயத்தை அடுத்து வர்ற புதிய தலைமுறையினருக்கு எவ்வாறு விளக்கி சொல்லி இந்த நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை செம்மையாக வாழ்வதுங்கிறதுக்கு வழிவகுக்க வேண்டியது அடுத்து இருக்கிற அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி செய்ய வேண்டிய ஒரு முக்கிய பணி அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல பதிவு செய்கிறேன். சரிங்க. அடுத்த கேள்வி, சிவகாசியிலிருந்து முருகேசன் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, எது வாழ்க்கை? மனசை புரிஞ்சு புலன் இன்பத்தை நிறைவாக அனுபவித்து மகிழ்ச்சியாக வாழ்கிறது தான் வாழ்க்கை. நாம் வாழ்கிறது மற்றவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக இல்லை. நான் வந்தது இந்த உடல், அதாவது இந்த மனம் உடல் நிறைவாக மகிழ்ந்து வாழ்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். இதுக்கு உதவிக்கு தான் மற்ற எல்லாமே, எனது குடும்ப அமைப்பு மற்ற எல்லாமே அதுதான். அதனால் அதுக்கு நான் உங்களை மதிக்கலைன்னு அர்த்தம் கிடையாது, இதுக்கு உறுதுணையாக இருப்பதுதான் ஏனைய அத்தனையும். அதனால் உங்களை சிதைச்சு நீங்கள் யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை முதல்ல மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்தவங்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுக்கவே முடியும். அது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான், அப்போ தான் வாழ்க்கையினோட நோக்கம் என்னென்னா, முதல்ல குடம் நம்பினா தான் வளைஞ்சே போக முடியும். அது மாதிரி முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ள தெளிவும் நிறைவும் அடைஞ்சிட்டிங்கன்னா, முதல்ல எதுக்காக வந்திருக்காங்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தி உணர்வு வந்துடும். அப்புறம் அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஹெல்ப் தான் செய்கிறதே ஹெல்ப் தான் செய்வீங்க. சரிங்க. அடுத்த கேள்வி, விஜயகுமார் அப்படின்றவர் அயோத்தியாபட்டினம் சேலத்துலேருந்து கேட்டிருக்காரு, புறத்தில் செயல் சிறப்பாக செய்வது எப்படி? அதாவது நம்ம வந்து இதுவரையிலும் எந்த ஆன்மீக அமைப்பிலும் சொல்லாத மாபெரும் கண்டுபிடிப்பு, மனதின் செயல்பாட்டை இரு வகையாக பிரிச்சிருக்கார். மனசுக்குள்ளே எனக்குள்ளே நான் யோசிக்கிறதுக்கு பேர் அகம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்குள்ளே யோசித்தா அகம், எனக்கு வெளியில் வேலை செஞ்சால் புறம். இந்த எனக்கு வெளியில் அப்படின்னா புறம் என்பது செயலோடு சம்மந்தப்பட்டது. இப்போ அவர் கேட்டிருக்கிற கேள்வி செயலோடு சம்மந்தப்பட்டது. ஒரு ஒரு விஷயத்துலையுமே மென்டல் ஆஸ்பெக்ட் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டும் ரெண்டு இருக்குது. மென்டலுங்கிறது அகம் சம்மந்தப்பட்டது. அதுக்கு நம்ம எந்த வகையிலையும் என்னான்னு தெரிஞ்சுக்கலாமோ தவிர அதுக்கு எந்த வகையிலையும் நாம் என்ன பண்ணக்கூடாது, அதை சரி பண்ணுறதோ மாற்றி அமைக்கிறதோ எந்த முயற்சியும் பண்ணாமல் விட்டுட்டால் அதுக்கு சுதந்திரம் அளித்தது தான் நேச்சர். அதுதான் மனதின் இயக்கத்தை புரிஞ்சுக்கிற புரிதல்னு சொல்லிடுறோம். அப்போ என்னென்னா ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், டோட்டலாக முதல்ல ஒரு ஐடியாலஜி வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். மீதி இருக்கிறது என்ன இருக்குது, வெளியில் புறம்னு சொல்கிறோம். புறத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரே எனர்ஜி தான் இருக்குது, அகத்துக்கு செயல்படுறதுக்கும் புறத்துக்கு செயல்படுறதுக்கும். இப்போ வந்து அகத்தை வந்து டோட்டல் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ டோட்டல் எனர்ஜி இது நாள் வரையிலும் மனசை சரி பண்ணுறதுக்கு போன எனர்ஜியுமே கூட இப்போ புறத்தில் செயலை நேர்த்தியாக செய்கிறதுக்கு திரும்பிடுது. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா செயல்கள் வந்து பர்ஃபெக்ஷனாக வரும். அந்த செயல்கூட முக்கியத்துவமும் அதோட தேவைப்பாடையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனசை குவித்தோம் என்றால் அந்த செயல் பர்ஃபெக்டாக வரும். இப்போ எது முக்கியம்னு நமக்கு தெரியுமா தெரியாதான், எக்ஸாம் போது படிப்பு முக்கியம், அது மாதிரி சம்பாதிக்கணும்னா வேலை முக்கியம், அந்த மாதிரி எல்லாமே தெரியும் இல்லையா, நமக்கு எது முக்கியங்கிறது தெரியும். அந்த வேலை நேரத்தில் மனோலயமாக இருந்து அந்த வேலையை சிறப்பாக செய்கிறது தான் அந்த வேலையை சிறப்பாக. இப்போ சமையல் செய்யும்போது எங்கேயோ கவனம் வச்சுட்டே சமையல் நல்லா வருமா? ஸோ சமையல் செய்யும்போது மனோலயத்தோடு சமையல் செஞ்சது அந்த சமையல் டேஸ்ட்டாக இருக்கும். குளிக்கும் போது நீங்கள் மனோலயத்தோடு குளிச்சிங்கன்னா தான் குளிக்கிறதே மகிழ்ச்சியாக இருக்கும். சும்மா அது அதனால் என்னென்னா செயல்கள் பூரா மனோலயமாக அமைய வேண்டும். ஏனையது அனைத்தும் மனோநாச நிலையான நேச்சுரல் நிலையில் இருக்கிறது சிறப்பு. அவ்வளோ. சரி.